நைட் டைமில் பயங்கரமான பசியில் ஏதாவது சாப்பிடலாமேனு சொல்லிட்டு அண்ணா நகரில் இருக்க அஞ்சப்பர் ஹோட்டல் வந்து போயிருந்தோம். ஏண்டா போனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட அட்மாஸ்பியர் நல்லா தான் இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா பயங்கரமான கூட்டம். சரி நாங்களும் ஒரு டேபிளை தேடி கண்டுபிடிச்சி உட்காந்துடும் சொல்லிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தோம். சரி ஒரு நூடுல்ஸும் ஒரு பிரியாணி வந்து சொன்னேன். நூடுல்ஸும் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பிரியாணி ஏண்டா சொன்னன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரையாக காஞ்சி போயிருந்துச்சு. இதை ஏண்டா சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பீஸ் எல்லாம் ஒஸ்ட்டு, ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, பிக்க கூட முடியல, அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. இதோட ரொம்ப ஒஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பார்த்தா ஒரே குழம்பாக இருந்துச்சு அந்த ஸ்பூன்லாம். என்ன இப்படி இருக்குது, வேறு ஸ்பூன் கொடுங்கன்னு கேட்டால் வேறு கொடுத்துரு, அதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இப்படி இருக்கு, அவர் கேட்டால் அவர் திரும்ப திரும்ப அதே தான் வந்துடுறாரு. ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. அங்கே ஒரு டம்ளர் வச்சுருந்தாங்க, அது அதுக்கு மேலே உள்ளே ஏதோ விழுந்து கிடக்குது, ஒரு மாதிரி க்ளீனே இல்லை. ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி நூடுல்ஸ் சாப்பிட்டு பார்த்தேன், நூடுல்ஸ் இப்போ தான் போட்டு கொடுத்தாங்க போல இருக்குது, அதனால் அது நல்லா தான் இருந்துச்சு. பட் தயவு செஞ்சு நைட் டைம்லாம் போனால் பிரியாணி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி பிளேட்டு டம்ளர்லாம் நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செய்ய சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.